இன்னைக்கும் அதே கருணாதிக்க ஸ்ட்ராட்டஜியை வந்து திருமாவ விஷயத்தில் வந்து ஸ்டாலின் கையாள கீண்டத்தகாத சக்தி என்று கருதப்பட்ட திருமாவளவனுக்கு முதல் அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்தது வந்து மூப்பனார் அவர் கருணாதி செய்யாத இன்னொரு விகத்தையும் ஸ்டாலின் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலன் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அவர் செயல்பட்ட ஒரு சமூக தலைவர் போன்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை வந்து ராமதாஸில் பலனிடந்தாங்க அப்போ ஜெயலலிதா வந்து ப்ரோ ஒன்னியர் ஆண்டி ராமதாஸுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க சமூக நீதி சமூக நீதி பேசுகிறவங்கலாம் ஏங்க இதில் வாய மூடிட்டு இருக்கீங்க அதை வந்து ஸ்டாலின் வந்து இப்போ வந்து அறுவடை செய்யறதுக்கு பார்க்குறாரு இப்போ கூடுதலாக திரு ஸ்டாலினுடைய வியோகம் பாரிவேந்தரையும் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றீங்க அது வந்து பிசி கம்யூனிட்டிகளை ராமதாஸுக்கு எதிராக திருப்புறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாரு ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியலில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய இருக்கிறார் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மாதேஷ் திமுகவின் செயல்பாடுகள் அவங்க கூட்டணியை வச்சிட்டாங்க கூட்டணியை தனக்கான எத்தனை எத்தனை சீட்டுன்னு ஒதுக்கிட்டாங்க எல்லா கட்சிகளுக்கும் பாமா கவை எதிர்கொள்ள என்ன மாதிரி வியூகத்தை ஸ்டாலின் வகுத்துள்ளார் பாமகவை எதிர்கொள்ள ஏன்னா ஏழு சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி வந்து அதிமுக கூட்டணியில் வாங்கிட்டாங்க பாமகவை எதிர்கொள்ள எந்த மாதிரி விவேகங்களை வகுத்துள்ளார் ஸ்டாலின் இல்லை ஆரம்பத்தில் ஸ்டாலின் ஸ்டாலினோட பிராண்டிங் மார்க்கெட்டிங் ப்ரொமோட்டிங் டீம் வந்து ஸ்டாலினை வந்து மோடிக்கு இணையான ஒரு தலைவராட்டு ஆன்டி மோடி அட்டாக் மட்டுமே பண்ண வச்சாங்க அதில் வந்து எடப்பாடி கூட மோடிக்கு ஒரு ஆள் எடப்பாடிங்கிற ஒரு தோற்றத்தில் தான் அந்த தாக்குதலாக நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் தேர்தல் கூட்டணி வர ஆரம்பித்ததும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அஞ்சு இன்னும் பாமகவுக்கு ஏழு ப்ளஸ் ஒன்றுன்னு முடித்ததும் அப்போ தான் ஜெயலலிதாவோட வந்த அரசியல் சா சாணக்கியத்தனம் இவருக்கும் இருக்குது வாஜ்பாய் வேணும் பாஜக வேண்டாம் மோடி வேணும் பாஜக வேண்டாம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சாணக்கியத்தனம் இருக்குன்னு தெரிஞ்சதும் பாமக ஏழு ப்ளஸ் ஒன்று வாங்கிட்டாங்க அப்போ ரெண்டாவது பெரிய கட்சியாட்டு தனக்குள்ள பெரிய ஆயுதமாட்டு எடப்பாடி எடுக்கிறது வந்து இது பாஜகவை இல்லை எடப்பாடி பெரிய ஆயுத மாட்ட அண்ணா திமுக ரெட்டையில கட்சி இதையெல்லாம் தாண்டி ரெண்டாவது பெரிய ஆயுத எடப்பாடி எடுக்குது டாக்டர் ராமதாஸ் ஓகே அததான் பாஜகவா அல்ல பாமகவுங்கிறத ஸ்டாலின் ரெண்டாவது புரிஞ்சுகிட்டாரு அதிமுகவுக்கு அடுத்து பாமாகாவ அடுத்து பாமாக தான் ஏழு பிளஸ் ஒண்ணு ஸ்டாலினே அதை வந்து ஏழு பிளஸ் ஒண்ணுங்கிறது எட்டு இல்ல ஒன்பது இல்லா சொல்றாரு ராஜசபாவுக்கு ரெண்டு எம்பிக்குள்ள வேலியூல்லா கொடுக்கறாரு அப்போ அது ஒன்போது இது அஞ்சு அது ஒன்பதும் கூட அவங்க திக்கான செல்வாக்கான இடம் பாஜகவுக்கு அஞ்சு கூட செல்வாக்கான இடம் இல்லை அப்படி இருக்கும்போது பாமகவை மையமாக வச்சு ஆளும் அஇஅதிமுக அரசுக்கு எதிராட்டுகள் தான் மெயின் ஸ்ட்ராட்டஜி இடம் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்ங்கிறதுல மெயின் ஸ்ட்ராட்டஜியாக தான் வச்சா கூட அடுத்தாலும் பாமக மையமாக வச்சு சில நபர்களை நிச்சயமாக ஸ்டாலின் பண்ண ஆரம்பிச்சிட்டார் காரணம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இல்லாத போதே அன்புமணி ராம்தாஸ் முதலமைச்சர் வேட்பாளராகி அவரோட திறமைகளை பறைசாற்றி அது அவர் வரவேற்பை அந்த தளத்துக்குள்ளே அது கொடுத்தது அந்த மோதல்கள் அந்த இது விவாதத்துக்கு தயாரா என்று அன்புமணி ஸ்டாலினிடம் அழைப்பு விடுத்தது அதனால் உள்ள கசப்புகள் எல்லாமே சேர்த்து வந்து ரெண்டாயிரத்து ஒம்போதில் கருணாநிதி பாமகவுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தாரோ அதே ஸ்ட்ராட்டஜியை தானும் எடுக்கணும்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டார் அன்னைக்கு ஸ்டாலின் எடுத்த அன்னைக்கு கருணாநிதி எடுத்த நிலைப்பாட்டிலருந்து சில வேல்யூ அடிஷனை ஸ்டாலின் பண்ணியிருக்காரு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஸ்ட என்ன ஸ்டாட் ஸ்டாண்ட் எடுத்தார்னா பாமகவின் இடங்களுக்கு இடங்களுக்கு எதிராக திருமாவளவனுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்து திருமாவளவனோட தலித் வாக்குகளை பாமக தொகுதிகளில் ஒருங்கிணைத்து கன்சால்டேட் பண்ணார் திருமாவளவன் ஒரு கேட்லி ஸ்போர்ட்ஸாக கன்சால்டேட் பண்ணார் அன்னைக்கு கூட ஒரு விதத்தில் ஒரு நியாயம் இருந்தது ரெண்டாயிரத்து நாலில் திருமாவளவன் வந்து வில்லம்பு சின்னத்தில் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருந்தார் சிதம்பரத்தில் பாஜக வேட்பாளர் வேட்பாளரை மூணாவது பை டெபாசிட் இழக்க செய்திருந்தார் ரெண்டாவது இடம் சிங்கிள் ஹேண்டடாகட்டே சிதம்பரத்தில் வந்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தது அன்னைக்கு வந்து ஒம்பதில் கூட்டணி சேரும்போது ரெண்டு சீட்டு கருணாநிதி கொடுத்தாருனா அவர் ஒரு நியாயம் இருந்தது அது இல்லை அன்னைக்கு வந்து திருமாவணவனு சிம்பல்லே அன்னைக்கு நிற்கிறதுக்கும் அனுமதி கொடுத்துட்டார் கருணாநிதி ஆனால் இன்னைக்கும் அதே கருணாதிக்க ஸ்ட்ராட்டஜியை வந்து திருமா விஷயத்தில் வந்து ஸ்டாலின் கையாளுட்றார் எப்படி கையாளிறானா ரெண்டு சீட்டு கொடுத்து ஒரு உருவத்தை கொடுக்குறாரு எந்த திருமாவளவனுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்து ஒரு உருவத்தை கொடுக்குறாரு அன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்த திருமாவளவனுக்காகவும் கருணாநிதி உருவத்தை கொடுத்தார் இன்னைக்கு மக்கள் நல கூட்டணியில் ஒரு சதவீத வாக்குகளுக்கும் கீழே எடுத்த திருமாவளவனுக்கு அந்த உருவத்தை கொடுக்குறாரு அப்போ அந்த உருவத்தை கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த உருவம் ப்ரோ திருமாவளவனுங்கிற பாணியில் அந்த கொடுக்கப்படக்கூடிய உருவம் அல்ல அந்த உருவம் ஆன்டி ராமதாஸ் வாக்குகளை குறிப்பாக தலித் வாக்குகளை அந்த ஏழு தொகுதியிலும் கன்சால்டேட் பண்ணி கொடுப்பார் திருமாவளவன நம்பிக்கையின் அடிப்படையில் திருமாவளவனுக்கு ரெண்டு சீட்டாக கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்குறார் அது கொடுக்குறதுல மட்டுமில்லை இப்போ அதனால ஒருவேளையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு டாக்டர் ராமதாஸ் மற்றவங்களோட பிரச்சாரத்தால் ஒரு எதிர்ப்பு உருவாயிருக்குங்கிற எண்ணத்தில் திருமாவளவனோட ஐடென்டிட்டிக்கு பதிலாக உதயசூரிய ஐடென்டிட்டியில் நின்றுங்க ஏன்னா தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு திருமாவளவன் தோல்வியை தள்ளிவிட்டு இருக்கிறதுனால திருமாவளவனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு சிம்பல் வந்து உதயசூரியில் இருக்க சொல்லி வற்புறுத்திருக்கதாகவும் அது தெரியுது ஸோ இந்த முரண்பாடுகள் வந்து வந்து நாம் தெளிவாக பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு தொண்ணூற்றி ஆண்டு தேர்தல் முடிவையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் முடிவும் பார்த்தா ஒரு சின்ன வேறுபாடு தெரியும் தொண்ணூற்றி ஒம்போதில் திருமாவளவன் மூப்பனார் தலைமையிலான ஒரு அணியில் நின்னாங்க அன்னைக்கு தான் தீண்டத்தகாத சக்தி என்று கருதப்பட்ட திருமாவளவனுக்கு முதல் அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்தது வந்து மூப்பனார் அவர்கள் தான் காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் அவர் இன்றைக்கும் திருமாவளவன் அதை நன்றியோடு நினச்சி பார்ப்பான்னு தான் நானும் கருதுறேன் அன்னைக்கு வந்து இவங்களெல்லாம் சேர்த்தா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இவங்க ஓட்டு போட மாட்டாங்க ஆந்திராவில் ஓட்டு போட மாட்டாங்க கர்நாடகாவில் ஓட்டு போட மாட்டாங்கன்னெல்லாம் ஒரு பிரச்சாரம் இருக்கும்போது அவருக்கு ஒரு தேவைங்கிற சூழ்நிலையில் மூப்பனார் அதை எடுத்தார் அன்னைக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு மூப்பனார் எடுத்தார் காங்கிரஸ் தொண்ணூத்தெட்டில் எடுத்ததோட தொண்ணூத்தொம்பால் மூப்பனார் பத்து சதவீத வாக்களை இந்த திருமாவளவன் கிருஷ்ணசாமி இருந்தாலும் எடுத்தார் வெற்றி பெற முடியலை ஆனால் இந்த அணிலே வந்து ஒரு ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சக்தியாக இருந்தது வந்து திருமாவளவனும் கிருஷ்ணசாமின் தான் கிருஷ்ணசாமியால் வந்து திருமா திருமாவளவனால் அரக்கோணத்தில் வேலு முதலியார் கணிசமான ஓட்டு எடுத்தார் திருப்பத்தூரில் ஜெயமோகன் கணிசமான ஓட்டு எடுத்தார் சீனிவாசி சீனிவாச படையாச்சி பையன் பிஆர்எஸ் வெங்கடேசன் கடலூரில் கணிசமான ஓட்டு எடுத்தார் தஞ்சாவூர் ஒரு செட்டியார் கண்டிட்டு கணிசமான ஓட்டு எடுத்தார் இதெல்லாம் வந்து திருமாவளவனுக்கு தலித் வாக்குகள் வந்து இந்த மூப்பனா இருக்க அந்த இடைநிலை சாதி பிசி கம்யூனிட்டி பெரும்பாலும் பிசி தான் அந்த பிஆர்எஸ் வெங்கடேசனை தவிர இது இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு இதனை விளைவு என்ன ஆச்சுன்னா பாமக வந்து எல்லா இடமும் வந்து எளிதாக ஐம்பது பர்சன்ட் ஓட்டு எடுக்காமலே எளிதாக பாமக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாயிற்று இது இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பார்த்த கருணாநிதி தான் திருமாவளவன் வந்து தனியாக போனார்னா பாமக எதிர்ப்பு வாக்களை பிரிச்சிருவார் அப்போ பாமகவை இந்த தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய பாமகவை தோக்கடிக்கிறதுக்கு திருமாவளவனும் ஒரு கிரியா ஊக்கி கேட்லிஸ் ஸ்போர்ட்ஸ் ஆட்டு பயன்படுத்தணுன்னு தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு வீகத்தை அமைச்சார் அந்த வீகத்தை தான் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் பின்பற்றிருக்கிறார் ஆனால் அந்த வீகத்தை பின்பற்றக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டு பர்சன்ட் ஓட்டுக்கு ரெண்டு சீட்டு எடுத்த திருமாவளவனுக்கு இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றரை பர்சன்ட் எடுத்திருக்காரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பர்சென்ட்டு கீழே போன பிறகும் ரெண்டு சீட்டு ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாரு அந்த நோக்கம் வந்து நிச்சயமாக வந்து தன்னை கடுமையாக விமர்சித்த அன்புமணி தரப்பை வந்து எதிர்கொள் ஏழு சீட்டில் எதிர்கொள்ளதுக்கு தான் இந்த ஒரு வீகத்தை கொடுத்துருக்கிறாரு இதை தவிர கருணாநிதி செய்யாத இன்னொரு வீகத்தையும் ஸ்டாலின் வந்து புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார் என்னது அந்த ஷெடியூல் காஸ்ட் கன்சல்டேஷனோட கருணாநிதி நிறுத்திக்கிட்டார் பாமக எதிர்ப்பு வாக்குகளை எப்படி பெறணுன்றத கருணாநிதி செஞ்சாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஸ்டாலின் அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருக்காரு அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருக்காருனா ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்றில் ராமதாசும் திருமாவளன் ஒன்றா தான் இருந்தாங்க ஆமாம் ஒன்றா இருந்தாங்க அதில் வந்து ரெண்டு பேருக்குமே அது பொருந்தா கூட்டணி ஆகி நட்பா நட்பாகி எலி வந்து தரைக்கிழுக்குமா தவளை தண்ணி கிழக்குமா கதையாட்டு அவங்க போனாங்க இது வந்து ரவிக்குமார் போன்றவங்கள்டெல்லாம் இதை விவாதங்கள் வந்து நான் தயாராக இருக்கிறேன் அவங்க வந்து நாங்கள் சமூக ஒற்றுமைக்காக பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது நல்லது தான் அது மூணாவது ஒருத்தருக்கு எதிராகங்கிறது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதான் நியாயமே தவிர ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருக்கணுமா சமூக நீதியை காப்பாற்றுத்துக்கு மூணாவது ஆளுக்கு எதிராக இருக்கணும்னா மூணாவது ஆள் என்ன சமூக நீதியை கொள்ளை அடிச்சுட்டா அப்போ அதெல்லாம் ரவிக்குமார் போன்றவங்க வந்து அன்னைக்கு பேசுனாங்க அதோட விளைவை அன்னைக்கு அவங்க சந்தித்தாங்க அவங்க அந்த விஷயத்தில் வந்து பொதுவான பார்வை வேணுங்கிறதான் என்னோடய அபிப்பிராயம் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு மேலே என்ன வந்ததுன்னா நான் தலித் மூமெண்ட்டுங்கிறத டாக்டர் ராம்தாஸ் தரப்பில் வந்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணாங்க பதினாலு பதினாறுலலாம் அது அது சம்மந்தப்பட்ட நம்ம எல்லாம் தெரியுமா அந்த விஷயங்கள் வினைகள் அந்த எதிர்வினைகள்லாம் அதெல்லாம் ஓடிட்டு இருந்தது அப்போ வந்து இன்றைக்கு திமுகவுக்கு என்ன முக்கியத்துவம் வருதுன்னா நான்தலித்துங்கிறத வந்து டிவைட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் திமுக கழகத்துக்கு இருக்குது அப்போ நான் தலித்துங்கிறத டிவைட் பண்ணக்கூடியதுக்கு திமுக அழகம் என்ன பண்ணுதுன்னா இது இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தருக்கு வந்து ஒரு சீட்டை கொடுக்குறாங்க பாரிவேந்தர் வந்து குல உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர் முப்பனார் நயனார் உடையார்னு சொல்லுவாங்க சிதம்பரம் அரூர் இது சிதம்பரம் அரூர் அரியலூர் ஜெயங்கொண்டாம் பகுதி தஞ்சாவூரில் பாவநாசம் பகுதி சிவகங்கையில் இப்படி வந்து ஒரு இது விழுப்புரத்தில் ஒரு உள்ள ஒரு இடைநிலை சாதி பிசி பட்டியலில் இருக்குது அந்த ஜாதியை சேர்ந்தவர் தான் இவர் பச்சைமுத்து ஸோ அந்த பிசி பட்டியலில் அவர் உடையார் ஜாதியை சேர்ந்தவர்னாலும் கூட அவரும் வந்து பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளை ஒருங்கிணைத்தவர் அந்த ஒருங்கிணைப்பில் வந்து அகமுடையார்கள் செங்குந்தர்கள் விஸ்வகர்மாக்கள் மற்ற அந்த பிசி கம்யூனிட்டிகளை ஒருங்கிணைத்தார் டாக்டர் சேதுராமன் கூட அதில் இருந்தார் நான் கூட பிற்படுத்தப்பட்டவர் ரெப்ரசன்ட் பண்ணி அவர்கிட்ட எப்படி பண்ணணும் ஒரு சமூக ஒற்றுமைக்காக பண்ணணும் சமூக நல்லிக்கணத்துக்காக பண்ணணுங்கிற மாதிரி நான் கூட அவர் பிசிகளின் நலனுக்காக அவர் கூட்டின கூட்டங்களில் நானும் கலந்துருக்கிறேன் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலன் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அவர் செயல்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர் உடையார் ஜாதியை சேர்ந்தவர் இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காருன்னா ஏற்கனவே ஸ்டாலினுக்கு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஆன்டி மோடி ஸ்ட்ராட்டஜி ஆண்டிமோடி ஸ்ட்ராட்டஜியை பாரிவேந்தருக்கு சீட் கொடுக்கும் மூலமாக டைவெர்ட் பண்ணுறாரு மற்ற எல்லாமே ஆன்டிமோடியில் கரெக்டாக இருக்கிறாங்க திருமாவளவன் மோடி ஆண்டி பிஜேபி சிபிஎம் மோடி ஆண்டி பிஜேபி சிபிஐ மோடி ஆண்டி பிஜேபி முஸ்லீம் லீக் அதே அதே சொல்ல வேண்டியதில்லை காங்கிரஸையும் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் இந்த இந்திய ஜனநாயக கட்சி மட்டும் நேற்று வர பாஜகவை ஆதரிச்சிருந்த கட்சியை இன்றைக்கி இங்கே கொடுக்குறாங்கன்னா இந்த ஏழு தொகுதிகளில் ராமதாஸுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு ராமதாஸால் பாதிப்பு இருக்குங்கிறத ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் அந்த அந்த வீகத்தை வந்து ஸ்டாலின் பண்ணியிருக்கிறாரு எதுக்கு பாரிவேந்தருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாருன்னு பலரும் பேசலாம் பாரிவேந்தர் வந்து உடையார் மட்டுமில்ல மற்ற பிசிகளின் பெற்று வருங்கும் போது அதை மதித்து தான் வரும் உடையார் கம்யூனிட்டியை மட்டும் மதித்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரிவேந்தர் எடுத்த சீட்டை வச்செல்லாம் கொடுக்கல எப்படி திருமாவளவனுக்கு ஒரு பர்சன்ட்டு கீழே சட்டமன்றத்தில் எடுத்தும் கூட ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காரோ அதே மாதிரி ஒரு சீட்டுக்கு வந்து பாரி வந்தது தகுதி உண்டா இல்லையானா அது நாற்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்த அணியில் வந்து ஒரு சீட்டுக்கெல்லாம் தகுதி கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் அவருக்கு கேண்டிடேட் வைட்டு அவர் பல பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை பிரதிபலிக்கக்கூடியவருங்கிறதுக்காக அந்த அடிப்படையில் தான் கொடுத்துருக்காப்புல இதில் என்னன்னா அந்த ராமதாஸ் வந்து தனி ஒதுக்கீடு கெட்டு போராடினார் அவரால் வந்து அந்த ஒதுக்கீடு பிரிக்கப்படும் போது வண்ணார் நாவிதர் பிரமலைக்கல்லர் மரவர் முத்தரையர் போன்ற பிற்படுத்தப்பட்ட மீனவர் போன்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் வந்து ராமதாஸில் பலனடைந்தாங்க இவர் போராடுறது ராமதாஸ் தான் கொடுத்தது கருணாதி தான் ஆனால் கருணாதி கொடுக்கும்போது மிகவும் பிற்படுத்த ஒன்று போராடின ராமதாஸையும் தாண்டி மற்ற ஜாதிகளுக்கும் அதில் பலன் இருந்து ராமதாஸ் போராட்டத்தால் அவர் சொல்லுவார் நாங்கள் நூற்றி ஒரு ஜாதிகளுக்கு பலன் இருந்தோன்னு ஆனால் ஐம்பது சதவீதம் இருக்கும்போது பலனடைந்த ஜாதிகள் வந்து அல்லது உரிய பலன் பெற்றாங்களா பிறல்லையாங்கிற குழப்பத்திலே இருக்கக்கூடிய ஜாதிகள் வந்து பிசி ஜாதிகள் பிசி ஜாதிகளுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு எப்படி செயல்படுதுன்னே தெரியாது ஏன்னா இவர் வந்து மூப்பனார் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும்போது கவர்னர் ஆட்சி நடந்தது அப்போ வெங்கடகிருஷ்ணன் கமிஷன் வந்து ஜாதிவாரி மக்கள் கணக்குன்னு போட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததும் வெங்கடகிருஷ்ணன் கமிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஐம்பது முப்பது இருபதுன்னு பிரிச்சுட்டார் இது எப்படிங்க நியாயம் அவரும் வெங்கடகிருஷ்ணன் கமிஷன் வந்து ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு கேட்டாங்க சமூக நீதி சமூக நீதி பேசுறவங்கலாம் ஏங்க இதில் வாய மூடிட்டு இருக்கீங்க அப்போ வெங்கடகிருஷ்ணன் கமிஷனை எப்படி கலைக்கலாம் சமூக நீதி பேசுறவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுத்து தானே கொடுக்கணும் அப்போ ஜாதிவாரி கணக்கெடுத்து கொடுக்காமலே முப்பது இருபது பிரிக்கிறது வந்து எண்பத்தொம்போதுலேயே நடந்த விஷயம் தான் ஆனா ஒரு முப்பது ஒரு கமிஷனை போட்டிருக்கும் போது அந்த கமிஷனுக்கு செயல்பாடை பார்த்து தானே நம்ம செய்யணும் எந்தெந்த ஜாதி எவ்வளவு இருக்குன்னு தானே செய்யணும் அப்படி பிரிச்சதுல தங்களுக்கு பாதிப்புன்னு யாதவர் செங்குந்தர் உடையார் விஸ்வகர்மா போன்ற ஜாதிகள்லாம் இன்னும் நினைக்கிறாங்க எவ்வளோ தடவை சொல்லியும் அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தி ஒரு முடிவுக்கு வராத ஒரு சூழலை இருக்குது ஸோ அந்த இடஒதுக்கீடு பிரிக்கப்பட்டதில் அந்த பிசி ஜாதிகளுக்கு ஒரு பாதிப்புன்னு நினைக்கிறாங்க அடுத்தால் வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் வந்து பாமக ஒரு அணியில் சீட்டுகள் வாங்கும்போது இன்னொரு அணியும் ப்ரோ வன்னியர் தான் பண்ணுறாங்க இப்போ ஜெயலலிதா வந்து ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க அப்போ வன்னியருக்கு எதிராக வன்னியர் போட வேண்டிய நிர்பந்தம் வருது ஏன்னா வன்னியர் கன்சல்டேஷனை டைலியூட் பண்ணோம்னா இவங்களும் ஒரு வன்னியரை போட்டால் தான் பண்ண முடியுங்கிற ஒரு சூழல் வருது அப்படி இருக்கும்போது தொண்ணூத்தெட்டுக்கு முன்னாடி இருந்த பிறஜாதிகளோட அரசியல் பாதிப்பும் குறையுது அரசியல் பிரதிநிதித்துவமும் குறையுது பாதிப்பும் அதிகமாகுது ஸோ இந்த சூழ்நிலையும் பயன்படுத்தி அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இவரை பாரிவேந்தர் அவங்க வந்து இதுபடுத்துகிறாங்க மேலும் ராமதாஸ் வந்து அவர் சீட்டு கொடுக்கும்போது இதை ராமதாஸும் கவுண்டர் பண்ணுவார் அரசியலில் நீங்கள் வந்து தலித் மலையை மந்திரி ஆக்கினார் பொன்னுசாமியை மந்திரி ஆக்கினார் எல்லாமே அவரும் அரசியலில் ஒரு ஒரு வினையினா எதிர்வினை அவரும் ஆக்கத்தானே செய்வாங்க அடுத்தபடியாக வந்து ராமதாஸ் வந்து எம்பி டிக்கெட் கொடுக்கும்போது வந்து முன்னாடி வந்து ராமதாஸ்ன்னு புதுச்சேரியை சேர்ந்த ஒரு மீனவர் கொடுத்தார் அது தொண்ணூற்றொம்ப கொடுத்தார் அப்படி கொடுத்தனால அவருக்கு செங்கல்பட்டில் மீனவர் ஓட்டு கிடச்சி அந்த அந்த டில்ட்ரிங் மோட்டு தான் அந்த வெற்றியை கொடுத்தது அதே மாதிரி வந்து இது மயிலாடுதுறையில் கிடச்சிது சிதம்பரத்தில் கிடச்சிது அவர் பாண்டிச்சேரியில் கொடுத்தது மற்ற மூணு தொகுதியில் மீனவர் சமுதாயத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்டில் கொடுத்துருக்காருங்கிற ஒரு இது வந்து அன்னைக்கு அவர் கொடுத்தனால தான் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவே பிற்காலத்தில் ஜெயவர்த்தனுக்குலாம் கொடுத்தாங்க அது மீனவர்களோட எம்பிசி கம்யூனிட்டி இந்த கான்சியஸில் ராமதாஸ் அதை செய்தார் அன்னைக்கு தான் அவர் வந்து ராமதாஸ் வந்து பிசிகளுக்கு எதிருங்கிற ஒரு உணர்வு அன்னைக்கு வந்து அவர் கூட இருந்த பிசிகளுக்கே அது உருவாச்சு இப்போ வந்து அந்த பிசிகளுக்கு ராமதாஸ் எதுரு பிசிகளை விட மாட்டார் பிசிகளை எவ்வளோ தான் அவருக்கு நன்மை செய்தாலும் அதுக்கு போதுமான நன்றி உணர்வு காட்ட மாட்டாருங்கிற உணர்வு வந்து பிசி கம்யூனிட்டிகள் மத்தியில் உருவாகுது அதை வந்து ஸ்டாலின் வந்து இப்போ வந்து அறுவடை செய்ததுக்கு பாக்குறான் ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி செய்தது வந்து திருமாவளவன் திருமாவளவுட ஆர்டிபிஎம்கே ஓட்டை வந்து எடுக்கிறதுக்காக திருமாவளவனை பயன்படுத்தினார் இப்போ கூடுதலாக திரு ஸ்டாலினுடைய வியோகம் பாரிவேந்திரையும் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றீங்க நிச்சயமா பாரிவேந்திரையும் கொண்டு வந்திருக்காரு அது வந்து பிசி கம்யூனிட்டிகளை ராமதாஸ்க்கு எதாக திருப்புறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாரு இதை வந்து ராமதாஸுக்கு இத கவுண்டர் பண்ணக்கு சான்ஸ் இருக்கு அன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து எம்பிசிக்கு தான் கொடுத்தாரு பிசி கொடுக்கல அதனால அவருக்காக சின்சியரா உழைச்சி அவரை கட்சியோட அழிவுல இருந்து காப்பாற்றுனவங்களுக்கு நாலு சீட்டா அஞ்சு சீட்டா ஆக்குனவங்களுக்குலாம் சீட்டு கிடைக்க முடியாத அளவுக்கு அந்த பிசி எம்பிசி சென்டிமெண்ட் வந்து போயிற்று அவர் அவர் பிசிஏ பிசிக்கு எதிரான ஒரு எம்பிசியை பிரதிநிதிப்படுத்திவிட்ட ஜாதியை சார்ந்தவருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் அன்னைக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அந்த நாட்டை பிடிச்சிட்டாரு பிசிக்கு ஒரு எதிரானாங்க அந்த நாட்டை பிடிச்சிட்டாரு இன்னும் ராமதாஸ் கேண்டிடேட் போடல அவர் நினைச்சா வந்து அவர்கிட்ட இப்ப பிசிகள் இருக்கிறாங்க பொங்கலூர் மணிகண்டன் திலகபாமா போன்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களும் அவர்கிட்ட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்து அதை அவர் பிசிக்கு எதிர்ங்கிறத ஒரு அந்த தோற்றத்தை வந்து முறியடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பும் இருக்குது ஆக அவர் என்ன செய்கிறாருங்கிறது முடிவு அவர்கிட்ட தான் இருக்குதா என்ன பிசிக்கு என்ன வேல்யூ இருக்குங்கிறதும் அந்த வேல்யூவை நம்ம எப்படி அந்த ஓட்டு நமக்கு எதிராக போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறதும் வந்து முடிவெடுக்க வேண்டியது ராமதாஸ் கையில் தான் இருக்குது ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் மத்தியில் இடஒதுக்கீடு அவரால் நமக்கு பாதிப்பு இருக்குது அரசியல் பிரதிநிதித்துவம் பாதிப்பு இருக்குங்கிற எண்ணம் இருக்குது மீனவருக்கு எம்பிசிக்கு ஒரு கட்டத்தில் கொடுத்தாரு அந்த மாதிரி பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுப்பாரா இல்லையாங்கிறத காலந்தான் உணர்த்தும் இதை நான் இவ்வளோ வெளிப்படையாக சொன்னோம்னால் அந்த இருந்து அந்த கட்சிக்கு வந்து ஜெயிலா மூலமாக ஒரு அலைன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்து நாலு சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல அஞ்சு சீட்டு கொடுத்த நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவன் எனக்கு டிக்கெட் கிடைக்கும் தாரணி ப்ராமிஸ் பண்ணிட்டு கடைசியில் தரல இன்னும் மீண்டும் மீண்டும் அதே தொடராமல் இப்போமாவது ஒரு பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுக்கணுங்கிற உணர்வு அவங்களுக்கு வருமானு தெரியல அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அரசியல் உணர்ச்சி இருக்குதுங்கிறதான் நான் இதில் பதிவு பண்ணுறேன் ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வீகத்தை வந்து பிசி ரெப்ரசன்டேஷன் ஆட்டு தான் இவரை பாரிவேந்தர் எடுக்கிறாரு பாமகவுக்கு வேட்பாளர் தேர்வில் அதை கவுண்டர் பண்ணதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்குது எஸ்சி அவங்களுக்கு எதிர்ன்னு சொல்லும் போதெல்லாம் தலித்தளிமலை பொன்னிச்சாமி இவங்களெல்லாம் வச்சு கவுண்டர் பண்ணாங்க பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒரு மந்திரி வரும்போதே அதை தலித் தெளிமலை கொடுத்தாங்க குடிதாங்கினெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவர் நலனுக்கு ராமதாஸ் எதிரானவருங்கிற ஒரு பிரச்சனை அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கங்கிறது வேற பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது வேற ஒரு அரசியல் கட்சி பிசிக்கு எதிரின்னு சொல்லும்போது வந்து அதை வந்து அதை கவுண்டர் பண்ணி தான் தீரணும் கொடுக்கும்னு எதிர்பார்ப்போம் அல்லது அவர் இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறாரா இல்லை இவரை பிற்படுத்தப்பட்டவர்களை மதிக்கிறாராங்கிறத ஸ்டாலின் மதிச்சிருக்கிறாரு ராமதாஸ் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கிறத நம்ம பார்ப்போம் ஸ்டாலினுக்கு வீகம் புரோ வன்னியர் திருமாவளவன் எஸ்சியை கன்சால்டேட் பண்ணதுக்கும் பிசியை கன்சால்டேட் பண்ணுறதுக்கும் பாரி வந்திருக்கிறதால ஸ்டாலின் ஒரு வீகத்தை வகுத்திருக்காரு ரெண்டாவது பெரிய கட்சிக்கு எதிராக இதை ராமதாஸ் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்டாலினுடைய வியூகத்தால் பாமகவுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அதை எப்படி எதிர்கொள்ளணுன்ட்டு பாதிக்கப்பட்ட நீங்களே அந்த கட்சியின் மூலமாக பாதிக்கப்பட்ட நீங்களே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க திரு ராமதாஸ்க்கு நிச்சயம் அரசியல் அனுபவம் வாய்ந்த ராமதாஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு செய்வார்னு நினைக்கிறோம் ஒருவேளை அப்படி அதையெல்லாம் எதிர்கொள்ளாமல் அவர் செஞ்சால் அந்த அந்த களத்தில் எந்த மாதிரி ஒரு எதிர்வினைகளை எதிர்கொள்ள போகிறார் சார் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி இல்லை நான் தலித்துன்னு சொன்னாலே பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏமாந்துருவாங்கன்னு நினச்சா ஏமாற மாட்டாங்கன்னு நான் கருதுறேன் மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் இவ்வளோ நேரம் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் அது பாமகவுக்கு ஒரு மெசேஜே கொடுத்துருக்கீங்க இதை நிச்சயமாக ஆதன் தமிழ் வாயிலாக கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ஆளுமையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்